صلي يا ربي على محمد خير الملا وآله ذوي العلا وصحبه ومن تلا وصحبه ومن تلا. صلى الله عليه وسلم உடைய மூன்று நிலைமைகள் அல்லாஹ் சொன்னான். முதலாவது நிலைமை என்ன? என்ன ஆயில் وَلَسَوْفَ يُعْتِيكَ رَبُّكَ فَتَرْضَى أَلَمْ يَجِدْكَ يَتِيمًا فَآوَى. நபியே, நீங்க அனாதையா இருக்க இல்லையா? உங்களுக்கு வாழ்வளித்தது யார்? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ பெரிய தலைவராக மாறுகிறார் என்றா பொறப்புல அனாதன்றதை மறந்துடப்பட. எவ்வாறான கட்டம் ஒரு அநாத முன்னுக்கு வருமா? வாப்பா இல்ல வழிகாட்ட, பிறக்க முந்தியே வாப்பா மவுட், பிறந்து வளர்க்கிற வயசுல உம்மா மவுட், ஆறு வயதுல வளரலுமா பிள்ளைக்கு? சரி, அப்பா தான் வளர்த்தார் அப்துல் முத்தலிப், அப்பா எட்டு வயசுல அவர் மவுட், பிறகு பாரம் எடுத்தவர் அபு தாலிப். அபு தாலிப் பாரம் எடுத்தா ஏற்கனவே அபு தாலிபுக்கு ஆறு பிள்ளைகள், ஏழாவது தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு தாலிபுக்கு எத்தனை பிள்ளைகள்? நாலு ஆண் பிள்ளைகளும் ரெண்டு பெண் பிள்ளைகளும். அலி ரலியல்லாஹு ஜஃபர் பின் அபி தாலிப், அகீல் பின் அபி தாலிப், தாலிப் பின் அபி தாலிப், நாலு ஆண் பிள்ளைகள், ரெண்டு பெண் பிள்ளைகள் ஜுமானா உம்முஹானி, ஆறு பிள்ளைகளோட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 13 வயதுல சொல்லிட்டார், முஹம்மத் வியாபாரத்துக்கு போவோ, இல்லாடி வாழ்க்கை ஓட. சரி போவோம் யா, 13 வயசுல வியாபாரம் பண்றதா? போவோம் வியாபாரத்துக்கு. எங்க? புஸ்ராக்கு போவோம் வியாபாரத்துக்கு. அங்க போனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம பார்த்ததோட கண்டுபிடிச்சிட்டார், இவர் தான் நபி எதிர்காலத்தில். திரும்பி வந்துட்டார், பார்த்தாங்க என்ன செய்யற? இப்ப ஆடு மேய்ப்போம், கராரீத் என்ற மலையடி வாரங்கள் ஆடு மேய்ப்பாங்க, ஆட்டுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அல்லாஹ் இதைத்தான் சொல்றான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. அநாதையாக இருந்தீங்க, உங்களுக்கு வாழ்வளித்தது நாங்க நபியே. அநாத யதீம், அதனாலதான் யதீம்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த யதீமை கண்டாலும் கண்ணியப்படுத்துவாங்க, ஏன்னா அவர் அநாதவர். நானும் அநாதையை பராமரிக்க கூடியவர்களும் சுவர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்றாங்க. ரெண்டு பேரில் காட்டு இப்படி இருப்போம் சொர்க்கத்தில். அநாதைக்குத்தான் தெரியும் அந்த வாப்பா விழுந்த கஷ்டம், உம்மா விழுந்த கஷ்டம் அநாதைக்குத்தான், அதை வர்ணிக்க முடியாது. உடுப்பிலிருந்து, தூக்கத்திலிருந்து, சாப்பாட்டிலிருந்து. சரி, பிறந்த ஊர்ல வளர்ந்தாலும் சாட்சி பெரியம்மா மக்கள் வளர்ப்பாங்க, வளர்ந்தது எங்க? தாயிஃபு. எங்க அல்லாஹ் அனுப்பினான் வளர? தாயிஃபுல. தாயிஃபுல இருந்து பனு சாத் 150 கிலோமீட்டர் தூரம் பனு சாத். அங்க ஆடுகளுக்கு மத்தியில பால் கொடுக்க வந்த ஹலீமா மட்டும் வச்சு வளர்க்கிறா புள்ளே. வாழ்க்கையில எவ்வளோ பெரிய சவால்கள் எதிர்நோக்கி இருப்பாங்க. உம்மாண்டு கத்துறதுக்கு ஆள் இல்ல, தூக்குறதுக்கு ஆள் இல்ல, எப்படி இருந்தாலும் தாயுடைய இடத்துக்கு வர முடியாது. ஒரு ஹலீமா அங்கு இருக்கும் பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல் முதலாக கண்டார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை. கண்டு நபி அவர்களை படுக்க வச்சு நெஞ்ச பிளந்தது முதல் தாயிஃபில்தான். ஒரு பிள்ளை எதிர்காலத்துல தலைவராக வரணுமெண்டா எப்பையும் பெற்றோர்கள் சொகுசில வளர்க்கக்கூடாது. ஊரை விட்டு பிரிந்து, குடும்பத்தை விட்டு பிரிந்து, சமூகத்தை விட்டு பிரிந்து எவ்வளோ சிக்கல்களுக்கு முகம் கொடுத்துதான் அல்லாஹ் தலைவராக மாத்தினார்.
அதான் அல்லாஹ் ஒரு வார்த்தையில சொல்லிட்டான், அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா. நபியே, அனாதையாக இருந்தீர்கள், உங்களுக்கு நாங்கள்தான் வாழ்வளித்தோம். அடுத்தது அல்லாஹ் சொல்றார், ووجدك عائلا فأغنى. நீங்க ஏழையா இருந்தீங்க, ஒன்றுமே இல்லை உங்கட கையில, உங்கட செல்வந்தராக நாங்கள் தான் ஆக்கினோம். பணத்தை தாருது யாரு? அல்லாஹ். நபி அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், இவைகளை சொல்லி காட்டினான் அல்லாஹ். நாங்கள் ஏழையா இருக்கிறோம், ஒன்றுமில்லை எங்கட கையில, அல்லாஹ் தருவா. மூன்றாவது அல்லாஹ் சொன்னான், நபியே நேர் வழி எதுன்னு தெரியாம இருந்தீங்க, நாங்க தான் வழிகாட்டினோம். குர்ஆன் இறக்கி வாழ்க்கையில் இந்த மூன்று கட்டத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்தார்கள். ஒன்று யதீம், இரண்டாவது ஆயில், மூன்றாவது வால். மூன்றுக்கும் வழிகாட்டியது அல்லாஹ் தான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், நபியே ஃபஅம்மல் யதீம ஃபலா தகஹர். அனாதையை கண்டா கடிந்து கொள்ளாதீர்கள். நபியே, ஒரு அனாதையை கண்டா சொல்லுவாங்க, அனாதையுடைய தலையை தடாவிட்டு விட்டா எவ்வளோ கடினமான உள்ளமும் அப்படியே மிருதுவாயிடும். அதனால அனாதையுடைய தலையை தடாவும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிந்தனை வரணும் ஒரு அனாதையை கண்டா. அல்லாஹ் சொல்றான், அனாதையை கடிந்து கொள்ளாதீர்கள் நபியே. இரண்டாவது, யாசகம் கேட்டு வருபவனை துரத்தாதீர்கள் நபியே. ஹதீஸ்கள் இருக்குது, யாசகம் கேட்கப்படாது. ஆனா இதுல வருது, யாசகம் கேட்டு வந்தா துரத்தாதீர்கள் நபியே. கடைசி அல்லாஹ் சொல்றான், நபியே உங்களுக்கு அல்லாஹ் தந்த நிஅமத், இந்த நுபுவத்துடைய நிஅமத்தை மக்களுக்கு சொல்லி காட்டுங்க. ஒரு அனாதையாக பிறந்த தலைவர் தன்னுடைய மௌத்துடைய சமயம் 124,000 விளக்குகளை உருவாக்கிட்டு வஃபாத் ஆகிறார். இதுதான் சாதனை.